பேரீட்சை விவசாயத்தில் அசத்தி வரும் தருமபுரி விவசாயி. தருமபுரி மாவட்டம் அரியகுளம் கிராமத்தில் ஸ்தாலியா பேரீட்சை என்ற பெயரில் பேரீட்சை விவசாயத்தில் அசத்தி வருகிறார் விவசாயி நிஜாமுதீன். நெல், கரும்பு, வாழை, மஞ்சள், மரவள்ளி என விவசாயிகள் வழக்கமான விவசாயம் செய்து வரும் நிலையில் மாற்று விவசாயமாக பேரீட்சை விவசாயம் செய்து மற்ற விவசாயிகளின் கவனத்தை பெற்றிருக்கிறார் விவசாயி நிஜாமுதீன். பாலைவனத்தில் மட்டுமே விளையக்கூடிய நிலையை மாற்றி தருமபுரியிலும் இங்குள்ள மண்ணிலும் இங்குள்ள பருவநிலையிலும் பேரீட்சையை வெற்றிகரமாக சாகுபடி செய்திருக்கிறார். பேரீட்சையில் 3000க்கும் அதிகமான ரகங்கள் இருந்தாலும் தனது தோட்டத்தில் ஆராய்ச்சி ரீதியில் 35 ரகங்கள் நடவு செய்திருந்தாலும் கூட அதிலும் தரமான ரகங்களை கண்டறிந்து தற்போது நூர், பரி, அலுவி, கத்ராவி, கனிஜி, எலைட்டு போன்ற 6 ரகங்களை வெற்றிகரமான லாபகரமாக சாகுபடி செய்திருப்பதாகவும், தனக்கு சொந்தமான 11 ஏக்கர் நிலத்தில் வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட திசு வளர்ப்பு முறையிலான பேரீட்சை கன்றுகளை நடவு செய்து வளர்த்து தற்போது பழம் அறுவடை செய்து விற்பனையில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிவிக்கிறார் நிஜாமுதீன். ஜனவரி, பிப்ரவரி மாதங்களில் பேரீட்சை மரங்களில் பூ பூக்க தொடங்கி ஜூன், ஜூலை மாதங்களில் பழங்கள் அறுவடைக்கு வந்து விடுவதாகவும் தெரிவிக்கும் விவசாயி நிஜாமுதீன், இந்தோனேஷியா, சிங்கப்பூர், மலேசியா, கம்போடியா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கும் பேரீட்சை பழங்களை ஏற்றுமதி செய்து வருமானம் ஈட்டி வருவதாகவும், லாபகரமாக உள்ள இந்த விவசாயத்தை மற்ற விவசாயிகளும் செய்து பலன் பெறலாம் என்றும் ஆலோசனை வழங்குகிறார்.